வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரெக்கர்ஷன் டெமோ சார்ட்டட் அரே ஆர் நாட் அப்படிங்கிற ஜாவா கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னா, ரெக்கர்ஷன் முறையில் ஒரு அரேயை கொடுத்துருக்காங்க. அந்த அரே சார்ட்டட் அரேவாக இருக்கா, அதாவது நம்பர் எல்லாம் வரிசைப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, ரெக்கர்ஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அதே மாதிரி ரெக்கர்ஷனை எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்மளோட ஜாவா கிளாஸ் வந்து ரெக்கர்ஷன் டெமோ சார்ட்டட் அரே ஆர் நாட் அப்படிங்கிற ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடில் நம்பர் அரே வச்சுருக்கேன். இந்த அரேயில் வந்து ஒரு சார்ட்டட் வேல்யூஸ் 11, 22, 33, 44, 45, அதாவது இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, ஏறு வரிசையில் இருக்குது. இது ஏறு வரிசையில் இருக்கா இல்லையா, ஒரு 5-6 நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த 5-6 நம்பர் ஏறு வரிசையில் இருக்கா இல்லையா, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு இந்த ப்ரோக்ராமில் இந்த அரேவோட இந்த அரேவுக்கு நம்பர் அரே அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த நம்பர் அரேவோட லென்த் என்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட லென்த் வந்து 1, 2, 4, 5, 6. இந்த அரேவோட லென்த் வந்து 6. இப்போது ரொம்ப பேஸ் ஐடியா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு அரே சார்ட்டட் அரேவான்னு நம்ம பார்க்குறது அப்படின்னா, கடைசி வேல்யூவை எடுத்துக்கிட்டேன். இந்த கடைசி வேல்யூவை விட அதுக்கு முந்தின வேல்யூ சின்ன வேல்யூவா அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், சின்ன வேல்யூ. அப்போ இந்த ரெண்டும் சார்ட்டட் ஆர்டரில் ஏறு வரிசையில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு முந்தின நம்பரையும் அந்த நம்பருக்கு முந்தின நம்பரையும், அதாவது 45 அதுக்கு முன்னாடி இருக்கிற 44 எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் சார்ட்டடில் இருக்கா? ஆமாம், சார்ட்டடில் இருக்குது. அதுக்கப்புறமா 44 33 எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் சார்ட்டடில் இருக்கா? ஆமாம், சார்ட்டடில் இருக்குது, ஏறு வரிசையில் இருக்குது. அதுக்கப்புறமா 33 22 எடுத்துக்கிடுறேன். இது ரெண்டும் சார்ட்டடில் இருக்கா? ஆமாம், சார்ட்டடில் இருக்குது. அதுக்கப்புறமா 22 11 எடுத்துக்கிடுறேன். இது ரெண்டும் சார்ட்டடில் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் எந்த ரெண்டு நம்பரை எடுத்தாலும் அந்த நம்பர் அதுக்கு முந்தின நம்பரை விட பெருசாக இருக்கணும், இல்லைன்னா அந்த முந்தின நம்பர் அடுத்த நம்பரை விட சின்னதாக இருக்கணும். இதையே திரும்ப திரும்ப பண்ணணும். முதல்ல லென்த் -1 லென்த் -2 பார்க்கணும். இந்த அரேவோட லென்த் -1 லென்த் -2, அதாவது லென்த் -2 இருக்கிற வேல்யூ லென்த் -1 இருக்கிற வேல்யூவை விட சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறமா லென்த் -2 இருக்கிற வேல்யூவை விட லென்த் -3 இருக்கிற வேல்யூ சின்னதாக இருக்கணும். அப்போது இதை தான் ரிக்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப பண்ணுறது, திரும்ப திரும்ப பண்ணுறது தான் நம்ம வந்து ரிக்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே எப்படி பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சுருக்கேன், இஸ் அரே இன் சார்ட்டட் ஆர்டர் அப்படின்னு ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்பர் அரேவை பாஸ் பண்ணுறேன். இது ஒரு அரே, இந்த நம்பர் அரேவை பாஸ் பண்ணுறேன். நம்பர் அரேவோட லென்த்தை பாஸ் பண்ணுறேன். முதல்ல இந்த அரே வந்து கால் ஆகுது, இஸ் அரே இன் சார்ட்டட் ஆர்டர். இது ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறதுனால இட்டாலிக்கில் சாய்வு எழுத்துக்களில் இருக்குது. F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே நம்பர் அரேவை பாஸ் பண்ணிட்டேன். இந்த நம்பர் அரேவோடு சேர்ந்து நம்பர் அரேவோட லென்த், நம்பர் அரேவோட லென்த் வந்து 6 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இடத்துல இந்த லென்த் வந்து 6 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஸ் அரேயின் சார்ட்டட் ஆர்டரில் அரேவை பாஸ் பண்ணிட்டேன். அரேவோட நம்பர் அரே லென்த்தை பாஸ் பண்ணிட்டேன், லென்த்தை பாஸ் பண்ணுறேன். இப்போ முதல்ல செக் பண்ணிக்கிறேன், அரேயில் வந்து எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். அரேவோட வேல்யூ லென்த் வந்து 0 இருக்குன்னா அரேயில் எலமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ சார்ட்டிங்காக சார்ட்டட் ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுலேயே அர்த்தம் கிடையாது. இல்லை, அரேவோட லென்த் 1 தான்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துலேயும் நான் வந்து அரே சார்ட்டிங்காக சார்ட்டட் ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு தேவை கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் 1 ரிட்டன் பண்ண சொல்லிடுறேன். இது ஒரு இன்டீஜரை ரிட்டன் பண்ணுற ஒரு மெத்தட், அதனால் ரிட்டன் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன கதை, அதாவது லென்த் -1 உள்ள வேல்யூ, நம்பர் அரே ஆஃப் லென்த் -1 லென்த் 6, ஆனால் இண்டெக்ஸ் வேல்யூ 0 ஆரம்பிக்குதுங்கிறதுனால 0 1 2 3 4 5. அப்போ லென்த் -1 இருக்கிற வேல்யூ 48. இந்த 48 லென்த் -1 இருக்குது, நம்பர் அரே ஆஃப் லென்த் -1 இருக்கிற வேல்யூ 48, கரெக்டா? இந்த 48 நம்பர் அரே ஆஃப் லென்த் -2 இருக்கிற வேல்யூ, நம்பர் அரே ஆஃப் லென்த் -2 இருக்கிற வேல்யூ 45. அப்போது லென்த் -1 இருக்கிறது 48, அதுக்கப்புறமா இதில் இருக்கிறது 45. 48 <45 அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருந்தால் 0 ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே மாதிரி
இது வந்து முதல் தடவை 48 45 பார்க்கும், அதுக்கு அடுத்த தடவை வந்து 45 44 பார்க்கும். இங்கே நான் நம்பர் மாற்றி எழுதியிருக்கேன், இது 45 இது 44 இப்படி பார்க்கும். இப்போ முதல் தடவை இதை பார்க்குது, ரிட்டன் 0. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இஃப் கண்டிஷனில் பிரேசஸ் இல்லை, அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செமிகோலனில் முடிகிற வேல்யூவோடு இது முடிஞ்சு போயிடும். இது ரெண்டும் இல்லை, ஒருவேளை இந்த இஃப்பும் இல்லை, இந்த இஃப் இல்லை அப்படின்னா, அதாவது அரை வந்து பெரிய அரைவாக இருக்குது அப்படின்னா இந்த இஃப்புக்குள்ளேயே போகாது. ஒருவேளை இந்த கண்டிஷன் இல்லை, அதாவது 48, இப்போ நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ், 48 <45ங்கிறது தப்பு, அதனால் இந்த அறைக்குள்ளேயும் போய் ரிட்டர்ன் 0 ஆகாது. அந்த சூழலில் திரும்பவும் கால் பண்ணுறேன், அதாவது இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ இருக்கிறது ஃபஸ்ட் டைம் வந்து 45, 48 தான் இருக்குது. அப்போது கடைசி ரெண்டு எலமெண்ட் லென்த் மைனஸ் 1 லென்த் மைனஸ் 2 சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்தது 44 45 பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா லென்த்தை ஒன்று குறைச்சிக்கிடுறேன். லென்த்தை ஒன்று குறைச்சிக்கிட்டேன்னா இது வரைக்கும் தான் அரைவை எடுத்துக்கிடும், 11, 22, 33, 44, 45 வரைக்கும் தான் அரைவை எடுத்துக்கிடும். லென்த்தை ஒன்று குறைச்சிக்கிட்டேன்னா லென்த்தை ஒன்று குறைச்சிக்கிட்டு அதே மெத்தடை இஸ் அரே இன் சார்ட்டட் ஆர்டர் மெத்தடை கால் பண்ணுறேன், அதுக்கு அரைவை பாஸ் பண்ணுறேன், ஆனால் லென்த்தை ஒன்று குறைச்சிக்கிட்றேன். இப்போ லென்த்தை ஒன்று குறைச்சா இங்கே என்ன பாஸ் ஆகும்னா அரேவோடு சேர்ந்து இந்த லென் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இப்போது 5 பாஸ் ஆகும். அப்போ நம்பர் அரே லென்னுங்கிறது 5, திரும்ப உள்ளே வருவோம், லென் மைனஸ் 1 4, நம்பர் அரே ஆஃப் 4, நம்பர் அரே ஆஃப் 4 என்ன இருக்குது, 0, நம்பர் அரே ஆஃப் 0, நம்பர் அரே ஆஃப் 1, நம்பர் அரே ஆஃப் 2, நம்பர் அரே ஆஃப் 3, நம்பர் அரே ஆஃப் 4. நம்பர் அரே ஆஃப் 4 45 இருக்குது, 45 இந்த இடத்துல 45 <= நம்பர் அரே ஆஃப் லென் மைனஸ் 2, அதாவது நம்பர் அரே ஆஃப் 3 என்ன இருக்குது, 44 இருக்குது. இந்த 44 விட சின்னதான்னு பார்க்கும், இல்லை அப்படின்னா 45 48 எப்படி சார்ட்டட் ஆர்டரில் இருந்ததோ அதே மாதிரி 44 45 சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறோம். அப்போ இது மூணுமே சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. அப்போ இதுக்கு அப்புறமா திரும்ப லென்த் மைனஸ் 1 குறைக்கிறோம், 44 எடுத்துக்கிடுறோம், அதுக்கப்புறமா 33 எடுத்து, இப்படி தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுறோம். இப்படியே எது வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா லென்த் வந்து 0 இல்லை 1 வர்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம், அப்படி வந்துருச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். இது மாதிரியான சூழலில் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன் ஆயிரும், அதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் தப்பாக கொடுத்தா கூட 0 ரிட்டர்ன் ஆகும். அப்படி 0 ரிட்டர்ன் ஆச்சுன்னா நோ நாட் அண்ட் சார்ட்டட் நாட் அ சார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இங்கே ரிட்டர்ன் 1 ஆகும், அப்படி இல்லைனா இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரியான சூழலில், அதாவது 1 ரிட்டர்ன் ஆகிற சூழலில் சார்ட்டட் அரே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராமில் சேவ் பண்ண கேட்குது, சேவ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எனக்கு சார்ட்டட் அரே அப்படின்னு அவுட்புட் வருது. ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறேன், இங்கே 11 பதிலாக 31 அப்படிங்கிறத கொடுக்குறேன், 31 கொடுக்குறேன்னா நோ நாட் அ சார்ட்டட் அரே அப்படின்னு காமிச்சிருது. இந்த ப்ரோக்ராமை இப்படியும் பண்ணலாம். இதே ப்ரோக்ராமை உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது தெரிஞ்சிருந்தால், டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமாக நம்பர் அரே ஆஃப் லென்த் மைனஸ் 1, அதே லாஜிக் தான், நம்பர் அரே ஆஃப் லென்த் மைனஸ் 1 தான் இங்கேயும் நம்பர் அரே ஆஃப் லென்த் மைனஸ் 1 எழுதியிருக்கோம், <= நம்பர் அரே ஆஃப் லென்த் மைனஸ் 2 <= நம்பர் அரே ஆஃப் லென்த் மைனஸ் 2. இது ஆமான்னு இருந்தால் 0 ரிட்டர்ன் பண்ணிடுங்க, இங்கே ரிட்டர்ன் 0 போட்டிருக்கோம்ல, அப்படி இல்லைன்னா திரும்ப இந்த மெத்தடை லென்த் மைனஸ் 1 போட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு டெர்னரி ஆப்ரேட்டர் பயன்படுத்தியும் செய்யலாம். இந்த ரெண்டு அப்ரோச்சில் எந்த அப்ரோச், இந்த அப்ரோச் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் மேலே சொல்லியிருக்கிற அப்ரோச் வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே சரி தான். ஆனால் ரெண்டையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு எக்லிப்ஸ் உங்களுக்கு எரர் காமிக்கும். அதனால் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஒரு தடவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டினும் ஆச்சு, சார்ட்டட் அரேவை வந்து ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அது சார்ட்டட் ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற இன்டர்வியூ ப்ரோக்ராமும் நம்ம பண்ணிடலாம். இன்னொன்று, நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரிகர்ஷன் அப்படிங்கிற ஒன்றை நல்லா கற்றுக்கலாம்.
இன்னும் வேறு ஒரு ப்ரோக்ராம், வேறு ஒரு ஜாவா ப்ரோக்ராம், இல்லை வேறு ஒரு ஜாவா கான்செப்டில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.